கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள். 5வது வசனம், உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். 12வது வசனத்தை வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் பாக்கியவான்கள். உம்மை நம்பி இருக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்பார்கள். இந்த மாதத்தில் 3 ஆசீர்வாதம். 1, ஆண்டவருடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள். 2, ஆண்டவருக்குள் பலன் கொண்டு வருகிறவர்கள், அவர்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். அவரை நம்பி இருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆண்டவர் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவாராக. ஆண்டவருடைய வீடு என்று சொல்லும்போது ஆண்டவருடைய சபை, ஆண்டவருடைய சபையிலே வாசமாயிருக்க விரும்ப வேண்டும். 2 முக்கியமான காரியங்கள். ஆண்டவருடைய வீட்டுக்கு நாம் வருவதற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற 2 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். 1வது, 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். உம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானவைகள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வருவது ஒரு இன்பமான ஒரு நேரம். அது எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு இன்பமான ஒரு நேரத்தை ஆண்டவர் சபையில் தருகிறார். ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது, நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது ஒரு ஆண்டவர் ஒரு இன்பத்தை தருகிறார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும்போது அது ஒரு பெரிய இன்பமான நேரம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமான ஒரு நேரம் அது. அதுதான் ரொம்ப முக்கியம். சபை ஒரு இன்பமான ஒரு இடம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம். அதை பற்றி படிக்கும்போது சங்கீதம் 122:1 வாசிப்போம். சங்கீதம் 122:1, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். அவர்கள் சொன்னபோது அவருக்கு என்ன வந்தது? ரொம்ப மகிழ்ச்சி வந்தது என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம், ஒரு இன்பமான ஒரு இடம். ஆகையினால் சபை கூடி வருதலை விட்டுவிடுகிறது போல, சிலர் விட்டுவிடுகிறது போல, சபை கூடி வருகிறதை நாம் விட்டுவிடாமல் நாளானது சமீபத்து வருகிறபடியினால் தேவனுடைய வாசஸ்தலத்தின் மேலே அந்த டிலைட் நமக்கு ரொம்ப வேணும். மகிழ்ச்சி, இன்பம், அந்த சபையில் இருக்கிற இன்பம், சபையில் இருக்கிற மகிழ்ச்சியை நாம் ஒவ்வொருவரும் இந்த மாதத்தில் அனுபவிக்க வேண்டும். ஆகையினால் ஆண்டவருடைய ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகிறோம் என்றல்ல, ஒரு கட்டிடத்துக்குள் வருகிறது அல்ல, ஒரு இன்பமான ஒரு மகிழ்ச்சியான தேவ சமூகத்துக்கு நாம் வந்து போகிறபடினாலே நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே நம் வருவதற்குரிய ஒரு பெரிய டிசையர் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென். 2வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 84:2, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது என்பதை பார்க்கிறோம். ஆகையினால ஆண்டவருடைய வீட்டுக்குள்ளே வர்றது பாக்கியவான்கள். உங்களுக்கு அது பற்றிய ஒரு வாஞ்சை, தவனம்,
கெம்பீர சத்தம் இருக்கணும். இந்த சங்கீதக்காரன் 10வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? 10வது வசனத்தில் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. பிரகாரத்துல செல்ற ஒரே நாள், 1000 நாளும் பார்க்கிலும் ஒரு நாள் நம்முடைய ஆண்டவர் சமூகத்தில் நாம் வர்றது. வாசிங்க, ஆகாயம் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும், ஆகாமிய பாவங்கள் செய்கிற இடங்களிலும் பொல்லாத இடங்களிலும் வாசமாய் இருக்கிறத பார்க்கிலும், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில ஒரு காவலாளியாய் நான் காத்திருக்கிறது எனக்கு நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஆகினால் கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய சபையிலே வந்து ஜெபம் பண்ணுவது, தேவனுடைய சபையிலே வருவது, தங்குவது இந்த மாதத்தின் முதல் தேதியிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில், ஆண்டவருடைய வீட்டில் வாசமாயிருக்கிற உங்கள் வாழ்க்கை முக்கியமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. சங்கீதம் 27:4 என்ன சொல்கிறது என்று வாசிப்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், ஒரே ஒரு காரியத்தை தான் நான் கர்த்தரிடத்தில் கேட்கிறேன், அதையே நாடுவேன், அதையே நான் வாஞ்சித்து நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். எதுக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் வர்றோம்? கர்த்தருடைய மகிமையை பார்ப்போம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமையை பார்க்கணும். அடுத்தது, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக, ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஆலயத்தில் நான் வந்து தங்கி இருக்கிறதத்தான் நான் நாடுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தரை குறித்து ஆராய்ச்சி செய்வது. அதுக்காக ஆண்டவர் 1000 நாளை பார்க்கிறோம். அவர் சமூகத்தில் வர்ற ஒரே நாள் நல்ல நாள். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் அப்படி ஆண்டவருடைய வாசஸ்தலத்தில் வாசமாயிருக்க விரும்புகிறார். இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதும்போது அவனுடைய மகன் அவனை துரத்தி, அப்சலோம் தாவீதை துரத்தி காட்டுக்குள்ளே அனுப்பின போது எருசலேமிலுள்ள தேவ ஆலயத்தில் அவனுடைய வாழ்க்கையின் வாஞ்சை இருந்தது. நான் இந்த இடத்துல இருக்கிறேனே, அந்த இடத்தை நான் தேவனுடைய ஆலயத்தை பார்க்கும்போது அதுக்குள்ள தகைவலான் குருவிகள் இருக்கிறது, அடைக்கலான் குருவிகள்லாம் கூடு வச்சிருக்குது. என் வாழ்க்கையில் அந்த ஆலயத்துக்கு போக முடியலையே என்று சொல்லி ஆலயத்தில் வாசமாயிருக்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த ஆலயத்தின் மேலே வாஞ்சை மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான். 3வது வசனத்தை பாருங்க. 3வது வசனம், என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில், பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், அடைக்கலான் குருவிக்கு ஒரு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே, தன் குஞ்சுகளை வைக்கிற ஒரு கூடு கிடைத்ததே. அடைக்கலான் குருவிகள், அடைக்கலான் குருவிகள் என்று சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு அடைக்கலான் குருவியை பற்றி சொல்லும்போது, அடைக்கலான் குருவிகள் 2 காசுக்கு எத்தனை குருவிகளாம்? 5 அடைக்கலான் குருவிகளாம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள். அந்த குருவிகள் கூட தேவனால் மறக்கப்படுவதில்லை. தேவனுடைய சித்தம் இல்லாமல் தரையில் அது ஒன்று கூட விழாது. அது ரொம்ப சீப்பான ஒரு காரியம். அதுக்கு கூட, தள்ளப்பட்ட அதுக்கு கூட ஆண்டவருடைய ஆலயத்து மேலே வாஞ்ச வந்து அங்கே வந்து தங்கி இருக்குது. ஆமேன். அது தேவனுடைய பிரகாரத்தில் மாத்திரம், தேவனுடைய சமூகத்துக்குள்ள அது வந்து டுவெல்லிங் பிளேஸாக வச்சிருக்குது. அது தங்குகிற ஒரு இடமா இருக்குது. அப்படிப்பட்ட தகைவலான் குருவிகள் என்று சொல்லுவது, அது போயிட்டு போயிட்டு வெளியே வரும். அடைக்கலான் குருவியில் அங்கேயே தங்கி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தங்குவது நாம் பாக்கியவான்கள். இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவாராக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆலயத்தில்
அவர் வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார்கள். நமக்கு நல்ல காரியம் நடந்தாலும் சரி, என்ன காரியம் நடந்தாலும் சரி, இந்த மாதத்தில் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். முறுமுறுத்து கொண்டே இருக்கக்கூடாது. முறுமுறுப்பெல்லாம் நம்ம வாழ்க்கை விட்டு போயிடணும். காரணம், ஆண்டவர் முறுமுறுப்பு நம்ம வாழ்க்கையை விட்டு போகணும்னா ரெண்டு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் முக்கியம். ஒன்று, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அல்லேலூயா. கை உயர்த்து. என்ன காரியம் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, எல்லாம் நன்மைக்காகத்தான். நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் சகலமும் நன்மைக்கு, அது ரெண்டு கை வைத்து நல்ல சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் முறுமுறுப்பே இருக்கக்கூடாது. சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். ரெண்டாவது, முறுமுறுப்பு இல்லாமல் இருக்கணும்னா போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். உனக்கு ஆண்டவர் உன்னை எந்த நிலையில் வச்சிருக்காரோ, எந்த இடத்துல வச்சிருக்காரோ, எவ்வளவு பணம் கொடுத்துருக்கிறாரோ கொடுக்கலையோ, என்னதான் நடந்தாலும் சரி, ஆண்டவருக்குள்ள திருப்தியாக இருக்கணும். அல்லேலூயா. அதில் தான் உனக்கு சந்தோஷம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் ஆண்டவருக்குள்ள நீங்கள் திருப்தியாக இருந்து அவருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிற மக்களாக இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம் நீங்கள் இருப்பீங்களாங்க. ரெண்டாவது, ஐந்தாம் வசனமில், பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். பலன் கொள்ளுகிற மக்களாக இருக்கணும். பலவீனப்பட்டு போயிடக்கூடாது. ஆண்டவருக்குள் பலன் கொள்ளணும். ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே நம்ம வரும்போது ஆண்டவர் நம்ம பலப்படுத்துகிறார். அவருடைய வசனம் உங்களை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்துவம் உங்களை பலப்படுத்தும், பலன் கொண்ட மனுஷர்களாக மாற்றும். அவருடைய சுகமாக்கும் வல்லமை உங்களை பலன் கொள்ளுகிறவர்களாக மாற்றும். ஆண்டவர் உங்களை பலன் கொள்ளுகிறவர்களாக மாற்ற பண்ணுகிறார். கர்த்தருக்குள் அவருடைய வீட்டுக்குள்ளே வரும்போது உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள், கர்த்தரை பார்த்த உடனே, கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண உடனே ஒரு புது பலன் வருகிறது. இந்த மாதம் முழுசும் கர்த்தர் உங்களை பலன் கொள்ளுகிற பிள்ளைகளாக ஆண்டவர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. கை அசைத்து, இப்போ பலவீனமாக உன் வாழ்க்கையில் இருப்பியானால் இப்போ உன்னை பலன் கொள்ளுகிற ஆண்டவர், உன்னை பலன் கொள்ள வைக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. வயதான காலங்களிலேயும் கர்த்தருடைய பலன் உங்களுக்கு பூரணமாய் விளங்கும். ஆமென். என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உண்மையில் என்ன செய்வேன்? அன்பு கூறுவேன். நீர் என் கேடயமாயிருக்கிறீர், என் கோட்டையாயிருக்கிறீர், நீர் என் அரணாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. கை உயர்த்தி, இப்போ உனக்குள்ளே இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். எழுந்து நில். ஆண்டவருனை பலப்படுத்துகிறார். நீ கர்த்தருக்குள்ள பலன் கொள். ஆவியில் சோர்ந்து போகாத, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனப்பட்டு போகாத. இந்த 7 மாதம் நீ பலவீனப்பட்டு போயிருந்தா, இந்த 8வது மாதத்தில் ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உன் ஜெபத்தில் நல்ல பலன் ஆண்டவர் கொடுக்கிறார். உன் வேத வசனத்தை வாசிக்கிற பலன் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய பலன் கொடுக்கிறார். எப்படியோ சோர்ந்து போய், எப்படியோ பலவீனப்பட்டு அடிக்கடி உனக்குள்ளே வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்து போராட்டத்துக்குள்ளே இருந்தாலும் உன்னை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். உன்னை திடப்படுத்துகிறார். ஆமேன். உன்னை திடப்படுத்துகிறார். பலன் எப்படி வரும் என்று நாம் பார்க்கும்போது, இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கணும். செவ்வையான வழி உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். உன் வழிகள் தப்பான வழிகளாக இருக்கக்கூடாது. உன் சம்பாத்தியம் தப்பானதாக இருக்கக்கூடாது. உன் வீட்டுக்குள்ளே கோபமும் சண்டையும் இருக்கக்கூடாது. செவ்வையான வழி இருக்கணும். அப்போ தான் பலன் நமக்குள்ளே வரும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கணும்.
அழுகையின் பள்ளத்தாக்கு. வாழ்க்கையில் அழுக வரும், அந்த மாதிரி பள்ளத்தாக்குகள் வாழ்க்கையில் வரும். அப்படி அந்த பள்ளத்தாக்குகளை போகும்போது உருவ நடக்கணும். உருவ நடந்து மலைகளும் குளங்களை நிரப்பும். அதை உருவ நடந்து அதை கடந்து போகணும். பாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் உலகத்தில் நம்ம இருக்கும்போது அதெல்லாம் வரும். அதன் மத்தியிலேயும் அதை உருவ நடக்கிற பலனை ஆண்டவர் தருவார். பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில் நம்ம போக ஆண்டவர் பலன் தருவார். பாடுகள் பிரச்சனைகள் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட பிறந்தது ஒன்று. இயேசு கிறிஸ்து அந்த வழியாக போனார், பலன் கொண்டார். அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னாலும் ஆண்டவர் அவரை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் வேர்வையெல்லாம் ரத்தமாக கீழே வடிஞ்ச போதும், அவர் சரீரத்தில் அந்த பலன் போன போதும் தேவதூதர்களை ஆண்டவர் கொண்டு வந்து அவரை பலப்படுத்தினார், அவருக்கு பலனை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் இந்த விதமான பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் மத்தியில் நீங்கள் போகும்போதும் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தருக்குள்ளே பலன் அடைஞ்சிடணும், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும், கர்த்தருக்குள்ளே தோத்திரம் பண்ணிடணும். சில குடும்பங்கள் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்தா தாங்க முடியாத பிரச்சனைகள், ஆனால் நீங்கள் பலன் கொண்டு இருக்கணும். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் பலன் கொண்டு வாழுவீர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 84 பன்னெண்டாம் வசனத்தில், உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 10 வசனத்தை நம்ம வாசிப்போம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். அடுத்த வசனம் வாசிங்கள். தேவனாகிய கர்த்தர் சூரியனும். சரி, கர்த்தா சேனைகளின் கர்த்தாவையும் நம்பி இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியம். நம்ம நம்பி ஆண்டவரை நம்பி இருக்கும்போது நம்ம பாக்கியமான என்ற வசனத்துக்கு முந்தின வசனம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் உனக்கு சூரியனாயிருப்பார். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய பிரசன்னம். நீ தேவனுடைய தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கு சூரியனாக இருப்பார். சூரியன் சொன்னால் வெளிச்சமாக உனக்கு இருப்பார். சூரியன் சொன்னால் உஷ்ணமாக இருக்கும், குளிர்ந்து போய் நீ இருக்க மாட்டான், அசதியாக அப்படியே அடங்கி போய் இருக்க மாட்டான். நீ உண்மையாக உன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இருக்கும், உன் வாழ்க்கையில் பிரசன்னம் இருக்கும், உன் வாழ்க்கையில் நீ அனலாயிருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த சூரிய வெளிச்சம் வரும்போது நம்ம கைட் பண்ணி நடத்திட்டு போவார். இதுதான் சூரிய வெளிச்சம் நம்ம காண்பி, இருட்டல்ல. வெளிச்சம் வந்த உடனே எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதம் முழுசும் கர்த்தர் உனக்கு சூரியனாக இருப்பா. கைகளை தட்டி, உனக்கு வெளிச்சமாக இருப்பா, உனக்கு அனலாயிருப்பா, உன்னை கைட் பண்ணுவார். அதனால் அவரை நம்பி இருக்கும்போது நீ பாக்கியவானாக இருப்பாய். ஹல்லேலூயா. அவர் வீட்டில் வாசமாக இருந்தால் நீ ஆசீர்வாதமாக இருப்பா. அவரில் பலன் கொண்டு உனக்கு சோர்வுகள் வரும்போது, உனக்கு பலவீனங்கள் வரும்போது அவருக்குள் பலன் கொண்டு இருக்கும்போது நீ பாக்கியவானாக இருப்பாய். அவரை நம்பு, அவர் உனக்கு சூரியனாயிருப்பாய். அதனால் ஆண்டவருடைய வெளிச்சத்தை பிரசன்னத்தை உடையவங்களாக இருக்கணும். ரெண்டாவது, அவர் கேடகமானவர். கேடகம் என்பது ப்ரொடெக்ஷன். பிரசன்ஸ் ஆஃப் காட் மாத்திரமல்ல, நமக்கு ப்ரொடெக்ஷன் தேவை. இந்த வீடுகள், இந்த தெருக்களில் போகும்போது, நடக்கும்போது
வரும்போதும் நம்ம வீடுகளில் தங்கியிருக்கும் போது நமக்கு என்ன வேண்டியிருக்குது? ப்ரொட்டெக்ஷன், பாதுகாப்பு தேவை. அப்போ அவர் கேடகமாக இருப்பார். கேடகம் என்று சொல்லுவது எந்த பக்கத்திலும் அந்த கேடகத்தை வைத்து சத்துருக்கள் எய்யும் பயங்கரமான அம்புகள் உன்னை தாக்காதபடி ஆண்டவருடைய கேடகத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை வைத்து இந்த மாதம் முழுவதிலும் நாம் ஆண்டவருக்குள்ளே வளர கிருபை தருவார். உனக்கு ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த விசுவாசம் என்னும் கேடகம், இந்த கேடகத்தை நீ வலது பக்கத்தில் கொண்டு போகலாம், இடது பக்கத்தில் கொண்டு போகலாம், மேலே கொண்டு போகலாம். எந்த பக்கத்தில் இருந்து அக்னி ஆஸ்திரங்கள் உனக்கு விரோதமாக வந்தாலும் அதை பாதுகாக்க உனக்கு ஒரு கேடகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகினால் உன் வாழ்க்கையில் நீதி நியாயம் என்னும் கேடகம் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது ஒருத்தரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு பாதுகாப்பை அருளி செய்கிற ஒரு ஆண்டவரை நீங்கள் இந்த மாதத்தில் காண்பீர்கள். உங்களை ஆண்டவர் பாதுகாப்பாராக. எத்தனை பயங்கரமான அழிவுகள் இந்த நாட்களில் வருது. அந்த வயநாடு என்ற இடத்துல நடந்த சம்பவங்களை நம்ம பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது. பயங்கரமான மழை, கொஞ்சம் பெய்கிற மழையில் எவ்வளவு ஆபத்துகள் இருக்குது. நம்ம பட்டணமும் பாதுகாக்கப்படணும். 3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சுன்னா நம்ம பட்டணம் போகிற நிலைமை மோசமாக இருக்குது. இனிமேல் உஷ்ணமும் அதிகமாகும், மழையும் அதிகமாகும் சொல்லப்படுது. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ரெண்டு கை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை பாதுகாக்கணும். உங்கள் பாதுகாப்பு இல்லாமல் இந்த ரோட்டில் எங்களால் போக முடியாது. மனுஷர்கள் பயங்கரமான ஆட்களாக இருக்கிறாங்க. எங்களை பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக, கேடகமாய் இருப்பீராக. ஆமேன். அடுத்தது ஆண்டவர் நமக்கு என்ன தருகிறார்? கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். கர்த்தர் நமக்கு என்னத்தை கொடுக்கிறார்? கிருபை. அவர் நமக்கு நல்ல ப்ராமிஸை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு என்னத்தை கொடுக்கிறாரா? கிருபையையும் மகிமையையும் நமக்கு தருவாராம். அல்லேலூயா. ரெண்டு கை வைத்து, கிருபைன்னு சொன்னால் பரத்திலிருந்து வருகிற ஒரு உதவியை கர்த்தர் தருகிறார். மகிமை என்று சொல்லும்போது உன்னை உயர்த்துகிற ஆண்டவருடைய பலன் உன்னோட கூட இருக்கும். இந்த ப்ராமிஸை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நீ பாக்கியமானால் மாத்திரம் இல்லை, உனக்கு கிருபை மகிமை ப்ராமிஸ் ஆண்டவர் தர்றார். உனக்கு எப்போ உதவி தேவையோ அந்த நேரத்தில் ஆண்டவர் உதவியை அனுப்புவார். அதுதான் அவருடைய கிருபை. மகிமைன்னு சொல்வது அவருடைய கேரக்டர், அவருடைய குணங்கள். மகிமைன்னு சொல்லும்போது அவருடைய அற்புதங்கள். அவர் தம்முடைய அற்புதங்களை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய குணங்கள் தான் நமக்குள்ளே ரொம்ப தேவை. இயேசுவின் குணங்கள் நமக்குள்ளே வருதா? நமக்கு நல்ல குணம் இருக்குதா இல்லையான்னு எங்கே தெரியும்? எங்கே தெரியும்? வீட்டுக்குள்ளே தெரியும். வீட்டுக்குள்ளே 2 பேர் வித்தியாசமான ஆட்களை வச்சிருப்பார் ஆண்டவர். உனக்குன்னு டிசைன் பண்ணி உன் வீட்டுக்குள்ளே ஆளை அனுப்பி வச்சிருக்கிறார். சார், ஒருவேளை அது மாமியாராக இருக்கலாம், அது ஒருவேளை நாத்தனாராக இருக்கலாம், இல்லாட்டும் உன் பக்கத்து வீட்டில் ஒரு ஆளை கொண்டு வைப்பார். இதை இவங்களெல்லாம் ஆண்டவர் வைக்கும்போது தான் கேரக்டர் உனக்குள்ளே டெவலப் ஆகும். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் உனக்கு ஒரு டிஃபிகல்ட் பாஸை கொண்டு வருவான். அவன் விளங்க, அவனுக்கும் விளங்க மாட்டான், அவனும் விளங்க மாட்டான். அந்த மாதிரி தான் காரியங்களை செய்வான். அவன் பண்ணுற வேலையை பார்த்தீங்கன்னா அநேக பயங்கர டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும் வாழ்க்கை. ஆனால் அதன் மத்தியிலேயும் நீ சாட்சியாக நின்று உன் கேரக்டரை டெவலப் பண்ணு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கேரக்டர் டெவலப் ஆகிட்டுனா அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். உன் கேரக்டர் டெவலப் ஆகலைன்னா அவனுக்கு இன்னொரு 2 வருஷம் கூட்டி கொடுத்து அங்கே வைப்பார். அதனால் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறதுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் தான் மகிமை. அதை அந்த சாயல் உருவாகிறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு பாடுபடுறார். நம்ம ஆண்டவர் அவருடைய சாயல் ஒன்றில் உருவாகிறதுக்கு தான்
அவர் தம்முடைய கையை வச்சு அமுக்குறார். ஒரு ஒரு குயவன் ஒரு களிமண்ணை எடுத்து அவன் நினைக்கிறபடி உன்னை உண்டாக்கணும்னா அது அவன் என்னெல்லாம் வச்சிருக்கிறான், அந்த கையை வச்சு அழுத்தி 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 அந்த பானையை அந்த ஷேப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். அதே போல தான் நம்ம ஆண்டவரும் தம்முடைய சாயலில் நம்ம உருவாக்கி அந்த இழந்து போன சாயலையும் மகிமையையும் திரும்ப நமக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதரார். ஏராளமான நன்மையை, தாராளமான நன்மையை கத்தர் உனக்கு அருளி செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் கையில் தாராளமான நன்மைகள் தான் இருக்குது. நம்ம ஆண்டவர் கையில் தீமையே இல்லை. சாத்தான் தான் தீமை செய்கிறவன். நம்ம ஆண்டவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர் தான். அவருடைய மனசில் தீமையே கிடையாது, நன்மை தான் அவருடைய கையில் இருக்குது. ஆகையினால உனக்கு நன்மையை கொடுக்கிறதற்கு அவர் காத்திருக்கிறார். அதனால் அவர் மேல் நம்பிக்கையாயிரு, நீ பாக்கியவானாயிருப்பாய். ஆண்டவருடைய வீட்டில் வாசமாயிருக்கிற நீ பாக்கியவான். அவரிலே பலன் கொள்ளுகிற நீ பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற நீ பாக்கியவான். அதனால் ஆண்டவர் உனக்கு பிரசன்ஸ் ஆஃப் காடை தர்றார். ஆண்டவர் உனக்கு ப்ரொட்டெக்ஷனை தர்றார். அவர் உனக்கு ஒரு ப்ராமிஸை தர்றார். ஆண்டவர் உனக்கு பிளென்டியான நன்மைகளை தர்றார். ஏராளமான நன்மைகளை உனக்கு இந்த மாதத்தில் சேர்த்து வச்சிருக்கிறார். இந்த 7 மாதமும் இல்லாத நன்மைகளை இந்த 8வது மாதத்தில் சேர்த்து உனக்கு கொடுக்க வல்லமை உடையவர். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் அந்த வல்லமை, பெற்றுக்கொள் அந்த நன்மைகளை, நன்மைகளை பெற்றுக்கொள். ஆண்டவர் உனக்கு அந்த கிருபைகளை தந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் கேட்போம், ஆண்டவரே உம்முடைய வீட்டில் நான் அடிக்கடி வந்து வாசம் பண்ணணும். ஆண்டவரே ஜெபத்துக்கு நான் ஓடி வரணும். அதில் 24 மணி நேரம் ஜெபம் சபைக்குள்ளே இருக்கும்போது 1000 நாளை பார்க்கலாம். ஆகாமிய கூடாரத்தில் நான் உட்கார்ந்துருக்க பார்க்கலாம். தனியாக வந்து ஜெபம் பண்ணுகிற ஆவி எங்களுக்கு தாங்க. கைகளை சுற்றி ஜெபம் பண்ணுங்க. தாங்க ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. ஓ ராசாமா, அந்நிய பாஷைகளை பேசி உங்களுடைய ஆலயத்தில் நான் தங்கியிருக்கணும். உங்கள் சமூகம் எனக்கு இன்பமாக இருக்குது. ஆண்டவரே ஹல்லேலூயா, உங்களுடைய சமூகம் இன்பமாக மாத்திரமில்லை மகிழ்ச்சி, அதை நான் விட்டுவிடக்கூடாதப்பா. ஓ ராசா, இந்த நாளில்